ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். ஸ்கூல் காலேஜ் போகிற டீனேஜர்ஸ்க்கு, ஹோம் மேக்கர்ஸ்க்கு, ஒர்க்கிங் லேடிஸ்க்கு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூப்பரான பீரியட் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பீரியட்ஸ்னாலே ரொம்ப சிரமம் கஷ்டம்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஹேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் அந்த நாட்களை ரொம்ப ஈஸியாக கடந்துடலாம். இதெல்லாம் முன்னாடியே தெரியாமல் போச்சேன்னு வருத்தப்படுற அளவுக்கு சூப்பரான ஹேக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோவை முழுசாக பாருங்கள். முக்கியமாக அந்த லாஸ்ட்டு டிப்பை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க எப்போவுமே ஒரு பீரியட் கிட்டை அவங்க பேக்கில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பீரியட் கிட்டில் நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஸ்லிங் பேக் எடுத்திருக்கேன். ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸ்லிங் பேகு. இதுக்கு வந்து பவுச் எடுத்துக்கிறத விட ஸ்லிங் பேக் எடுத்துக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சமயம் பாத்ரூமில் அந்த பவுச்சை வைக்கிறதுக்கோ பேகை மாட்டுறதுக்கோ இடம் இருக்காது, பாத்ரூம் ஈரமாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஸ்லிங் பேக்காக இருந்தால் நம்ம தோல்லையே மாட்டிக்கலாம். அதுக்காக தான் இதில் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு சானிடரி நாப்கின், ரெண்டு பேண்டி லைனர், பேடை ரேப் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு எக்ஸ்ட்ரா பேண்டி, அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன வேஸ்லின் டப்பா எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரேஷஸ் வர ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த பேடு உரசுற இடத்துல இந்த வேஸ்லினை கொஞ்சம் தடவிட்டோம் அப்படின்னா ரேஷஸ் வராமல் தவிர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மாஸ்கிங் டேப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சேஃப்டி பின்னும் மாஸ்கிங் டேப்பும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அது எதுக்குன்னு நான் அடுத்தடுத்து வர டிப்ஸில் சொல்கிறேன். கடைசியாக ஒரு பிளாஸ்டிக் கவரும் வச்சுக்கோங்க, ஏதாவது ஈரமாக பேக் பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், பீரியட் கிட் வந்து ரெடி. இதை வந்து ஸ்கூல் பேக், ஆஃபீஸ் பேக், லேப்டாப் பேக், ட்ராவல் பேக்னு எதில் வேணாலும் நம்ம உள்ளே வச்சுக்க முடியும். நம்ம பீரியட் கிட்டில் மாஸ்கிங் டேப்பு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம பேண்டியில் பேடு ஒட்டும்போது அந்த விங்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இப்படி ஒட்டி விடுவோம். ஆனால் நம்ம வேகமாக நடக்கும்போதோ, படிக்கிட்டு ஏறும்போதோ, இல்லை சைக்கிளிங் அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதோ இந்த விங்ஸ் வந்து அதோடய இடத்துலேருந்து பிரிஞ்சு வந்து இப்படி சுருண்டுக்கும். இதனால தான் மோஸ்ட்டாக நம்ம ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டெயின் ஆகும். அந்த விங்ஸ் வந்து அதோடய இடத்துலேருந்து நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம மாஸ்கிங் டேப் பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம கையிலேயே ஈஸியாக கிழிச்சிக்க முடியும். இதை வந்து இந்த ரெண்டு விங்ஸையும் சேர்த்து இப்படி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த விங்ஸ் பிரிஞ்சு போகாது, நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், பீரியட் கிட்டில் நிறைய சேஃப்டி பின் வச்சோமே, அது எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ ஸ்கூல் போகிற பொண்ணுங்கள்லாம் ஒயிட் யூனிஃபார்மு, லைட் கலர் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்காங்க. திடீர்னு ஸ்கர்ட்டு ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க, பதட்டப்படுவாங்க. அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அவங்களுக்காக இந்த குயிக் டிப்பு நம்ம பார்க்கலாம். இப்போது பேக் சைடு இந்த மாதிரி கரை ஆயிடுச்சு அப்படின்னா பதட்டப்படாதீங்க. அந்த ஸ்கர்ட்டை வந்து சுற்றி விட்டு அந்த கரை வந்து சைடில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த ரெண்டு பீஸையும் எடுத்து ஒரு சேஃப்டி பின் போட்டு பின் பண்ணிக்கோங்க. இந்த சேஃப்டி பின் வெளியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள் பக்கமாக நீங்கள் சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இப்போ வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடெல்லாம் எங்கேயுமே கரை இருக்காது. அந்த கரை வந்து இந்த ஃபோல்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹைடு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் சுடிதார் போடணும், இல்லை பேண்ட் ஷர்ட் போடணும் அப்படின்னா கூடவே ஒரு ஜாக்கெட் கேரி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடாக கரை ஆயிட்டா கூட நம்ம அந்த ஜாக்கெட்டை இப்படி கட்டிட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் கேர்ள்ஸ் யாருக்காவது இதை ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீரியட் டைமில் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் நிறைய பேர்னால எங்கே பெட்டு ஸ்டெயின் ஆயிருமோங்கிற பதட்டத்தில் நிம்மதியாக தூங்கவே முடியாது, ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக தூங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீரியட் பேண்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். பீரியட் பேண்டீஸ் வந்து இப்போ ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. அதனால் நான் ரிவ்யூக்காக கார்மேசி பிராண்டிலிருந்து இந்த பீரியட் பேண்டீஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பீரியட் பேண்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த எலாஸ்டிக் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, சாஃப்டாகவும் இருக்குது. இது வேர் பண்ணால் ரொம்ப பல்கியாக இருக்குமா, நம்ம ஜீன்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்ப ப்ரொஜெக்டடாக தெரியுமான்னு யோசிக்கவே தேவையில்லை. இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக தின்னாக இருக்குது. இந்த பேடுமே வந்து காட்டன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகலை. 5 பேட் அப்சார்ப் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த ஒரு பீரியட் பேண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இதில் ஒரு லிக்விட் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
கொஞ்சம் நிறையவே லிக்விட் ஊற்றியிருக்கேன். ஊற்றின உடனே டக்குன்னு அப்சார்ப் ஆயிருச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அழுத்தி பார்க்குறேன். கொஞ்சம் கூட டிரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. மேலே வந்து நல்லா ட்ரை ஃபீல் கொடுக்குது. இதை வந்து ஹெவி ஃப்ளோ இருக்கிற நாட்களில் ட்ராவல்லலாம் வந்து இது தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பீரியட் பேண்ட்டியை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே வர கவரில் போட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த பீரியட் பேண்டீஸில் ஒயிட் பெட்ஷீட் சேலஞ்ச் எடுத்து ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், கார்மேசி வெப்சைட்லலாம் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் டைம் வந்து ரொம்ப வயிறு வலிக்கும். அதுக்காக டக்குன்னு மாத்திரை சாப்பிட்டு அதை சரி பண்ண பார்ப்பாங்க. அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னா நல்லா சூடான தண்ணியில் குளிக்கும் போது நம்ம மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த பெயின் வந்து கம்மியாகும். அதே போல் நம்மளுக்கு வந்து ஹாட் பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஹாட் பேக்ஸ் வந்து மூணு விதமாக நம்மளுக்கு கிடைக்குது. சின்ன மினி ஹாட் பேக் கிடைக்குது. இதுக்குள்ளே சுடுதண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து வயிறு இடுப்பு பகுதியிலலாம் வந்து ஒத்தடம் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஹாட் பேக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹாட் பேக் சூஸ் பண்ணிவிட்டு அதில் சுடுதண்ணி ஃபில் பண்ணி நம்ம ஒத்தடம் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க, உங்களுக்கு நினச்சப்ப சுடுதண்ணியெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஹாட் பேக் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஃபோன் சார்ஜ் போடுற மாதிரி சார்ஜ் போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேயே உள்ள ஒரு லிக்விட் ஃபில்லாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு சார்ஜ் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு அது சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து பயன்படுத்த தொடங்கிக்கலாம். உள்ளேயே லிக்விட் இருக்கிறங்காட்டிக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த ஹாட் பேக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். பீரியட் பெயினை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தயம் சாப்பிடலாம். நீங்கள் நைட்டே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. ஊற வச்சு சாப்பிடும்போது கசப்பே தெரியாது. ஒரு 2-3 நாள் முன்னாடி இருந்தே சாப்பிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக பீரியட் பெயினே வராது. பீரியட்ஸ் வரத்துக்கு 1-3 நாள் முன்னாடி இருந்தே வைட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். பீரியட்ஸ் வந்துருச்சா அப்படின்னு அடிக்கடி போய் செக் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை தவிர்க்கறதுக்கு வேண்டி நம்ம வந்து பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு குட்டி சைஸ் பேடு, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். இதனால் ரேஷஸ் எல்லாம் வராது. இது யூஸ் பண்ணும்போது ஒயிட் டிஸ்சார்ஜ்னால வர டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ட்ரெஸ் ஸ்டெயின் ஆகிறதும் நம்ம தவிர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கும், அன்னைக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அதனால் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லாம் லீவ் போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பீரியட்ஸ் அப்போ லீவ் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அன்னைக்கு ஃபுல் டேவும் நீங்கள் இந்த பீரியட்ஸை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அன்ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு வேறு வேலைகளில் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது 4 பேர்த்த பார்க்கும்போது இந்த பீரியடோட டிஸ்கம்ஃபர்ட்டெல்லாம் நம்மளுக்கு மறந்தே போயிடும். அன்றைக்கி நாளை நம்ம ரொம்ப ஜாலியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்போம். பீரியட்ஸ் அப்போ வந்து நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், நிறைய ஸ்வீட் சாப்பிட்லாம், ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்லான்னெல்லாம் தோணும். ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து பீரியட்ஸ் டைமில் குடிக்கவே கூடாது. அது வயிற்று வலியை ஜாஸ்தி பண்ணும். வீட்டில் சமைச்ச சாப்பாடை முடிஞ்ச வர சூடாக சாப்பிடுங்க. அது ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்கும். பீரியட்ஸ் டைமில் நிறைய தண்ணி குடித்து நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் மஞ்சத்தூளும் பெப்பரும் போட்டு குடித்தா வயிறு வலியும் கம்மியாக இருக்கும், நிம்மதியாக தூங்கவும் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். பீரியட்ஸ் வரத்துக்கு 3-4 நாள் முன்னாடி இருந்தே பிஎம்எஸ் சிம்டம்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும். ப்ரீ மென்சூரல் சின்ட்ரோம், இப்படி ஒன்று இருக்குங்கிற அவேர்னஸ்ஸே நிறைய பேருக்கு இல்லை. அந்த பிஎம்எஸ் டைமில் வந்து லேடிஸ்க்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அழுகழுகையாக வரும், கோவம் ஜாஸ்தியாக வரும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் தற்கொலை உணர்வெல்லாம் கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பிஎம்எஸ்னால தான் அப்படிங்கிற அவேர்னஸ்ஸே நிறைய ஃபேமிலியில் இருக்கிறதில்ல. அதனால் அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து அந்த லேடிஸ்க்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மைண்டை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். இந்த பிஎம்எஸ் சிம்டம்ஸை கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெக்னீஷியமும் அயனும் நிறையா இருக்கிற ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். பனானா, நட்ஸு, டார்க் சாக்லேட்டு அந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிஎம்எஸ் பீரியடை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக கடந்துடலாம்.
உங்களுக்கு பிஎம்எஸ் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, ஒரு நாளைக்கு 7-8 பேடு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை ரொம்ப தாங்க முடியாத அளவு வயிறு வலிக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை விசிட் பண்ணணும். நீங்களே மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுறதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு கண்டிப்பாக உடனடியாக டாக்டரை போய் விசிட் பண்ணணும். நிறைய பேருக்கு யூஸ் பண்ண பேடை எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணுங்கிற அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. அதனால தான் இன்னும் பப்ளிக் டாய்லெட்லலாம் பேட் அப்படியே ஓப்பனாக கிடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கும் ஒருபடி மேலே போய் நிறைய பேர் இந்த பேடை எங்கே டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டாய்லெட்குள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு, அது வந்து கரைஞ்சி போகாது, என்னைக்கு இருந்தாலும் அந்த டாய்லெட்டில் அடைப்பை ஏற்படுத்திடும். நம்ம யூஸ் பண்ண பேடை இப்படி எடுத்துட்டு அடுத்து புது பேடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்திருக்க கவரை வந்து நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வீட்டில் பேடு டிஸ்போஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம எல்லா குப்பைகளோடவும் சேர்ந்து போடக்கூடாது. பேடை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கவர் வச்சுக்கணும். அதில் பேடெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி தனியாக நம்ம டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா குப்பை எடுக்கிறவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பேடுன்னு, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. அதனால் குப்பை எடுக்கிறவங்களும் மனுஷங்க தாங்கிறத உணர்ந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பேடை டிஸ்போஸ் பண்ணணும். பேடை டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல சோப்பு போட்டு சுத்தமாக கை கழுவணும். இப்போல்லாம் பயோடீக்ரேடபிள் பேடு கிடைக்குது, மென்சூரல் கப் வந்து ரொம்ப வைரலாக ஆகிட்டுருக்கு. நான் அதை பற்றின டீட்டெயில்டு ரிவ்யூவெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண பீரியட்ஸ் ஹேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.